வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யம் குக்கிங். இப்போ நான் செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையானது முருங்கைக்கீரை 2 கப், நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். மிளகாய் வெத்தல் 4. இதுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல்லாம் எடுத்துட்டு இது வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொரக்கொரன்னு பொடி பண்ணிக்கலாம். இதுலேயே பூண்டு 5-6 பூண்டு இந்த மிக்சியில் இதிலே போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவேன். தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம். வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ கழுவி வச்சுக்க முருங்கைக்கீரையை இதை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரைய ரொம்ப வேக வைக்கவும் கூடாது, கசப்பு எடுக்கும். சும்மா கொஞ்ச நேரம் வேகும். வதக்கி 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். 1-2 நிமிஷம் வேகணும் முருங்கைக்கீரை. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போது கலக்காய், பூண்டு, உணந்த மிளகாய் எல்லாம் அரைச்சி எடுத்துருந்துருக்கேன் வறுத்ததை. இது இதில் போட்டுடணும். இந்த முருங்கைக்கீரைக்கு இதுதான் ஸ்பெஷல். நல்லா போடணும். கலக்காய் கொட்டை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலேம்பாங்க சில பேர், கலக்காம்பாங்க. பூண்டு வாசனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள மாற்றிக்க வேண்டிதான். வெந்தய குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போது முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சத்துள்ளது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் வயசானவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.